மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் உமா அம்மா அவர்கள் இன்று நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார்கள் அம்மா அவர்கள் சிந்தனைக்கு முன் அம்மா அவர்களை பற்றிய அறிமுகத்தை அன்பர்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் உல் உமா அம்மா அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக மணவளக்கலையில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்ஏ படித்துள்ளார்கள் தற்போது ஒய் ஒய்இ துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று தனது தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள் அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் உமா ஸ்ரீகாந்த் அம்மா அவர்களை அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்றும் பழைய பாதை புதிய பயணம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வாழ்கையம் வாழ்க வலமுடன் குரு வணக்கம் குருவே துணை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய அழியார் ஐடி டீம் அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய சிந்தனையின் தலைப்பு பழைய பாதை புதிய பயணம் நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று பெரியவங்க சொல்லி இருக்காங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக வெற்றியாக இன்பமாக நோய் நொடியின்றி சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் ஆசை வாழ்க்கையில பல பேரை பாக்குறோம் நல்லவர்கள் என்று நினைக்கிறோம் ஆனா அவங்கனால பல தொந்தரவுகள் நினைத்து பார்க்க முடியாத இன்னல்களை சந்திக்கின்றோம் இதற்கு என்ன காரணம் அந்த சத் சங்கம் என்று நல்லதை கற்பிக்க அமைப்பு இருந்தது இன்று எப்படி இருக்கு சமுதாயத்துல பெரும்பாலும் எல்லை கட்டிய மனநிலையில்தான் தன் குடும்பம் நல்லா இருந்தா போதும் செல்வத்தை அதை எப்படி ஈட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலை அதுதான் வாழ்க்கை அதை அடைய யாரை எப்படி துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலை இதுதான் மேலோங்கி இருக்கிறத பாக்குறோம் நல்லது அப்படின்னு தெரிஞ்சா கூட அது பழைய பஞ்சாங்கமோ என்று அதை நாடி போறதுல கூட இளைய சமூ சமூகத்திடம் ஒரு தயக்கம் இருக்கிறத உணர முடிகிறது நாம் வாழும் வாழ்க்கையை பற்றி சிறிது சிந்தனை செய்தால் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரிந்து வந்தோமா இல்லை சிந்திக்க தெரிந்த நாள் முதல் எவ்வளவு மனிதர்கள் உயிரினங்கள் சூழ்ந்த உலகம் நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி இதுக்கு பதில் தான் என்ன எவ்வளவு துன்பங்கள் இதை அனுபவிக்க இங்கு வந்தோமா வாழ்வதே துன்பமாக பாவமாக தெரிகிறது இங்க பலருக்கு உண்மைதானே ஏன் இந்த உலகுக்கு வந்தோம் என்பதற்கு அருத்தந்தை அழகான பதில் கொடுக்கறாங்க தந்தை தாய் ஈருயிர் தலைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தேன் பட்டினத்தார் இதையே வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றாங்க வினை நீங்கினால் வாழ்வின் நோக்கம் ஈடேறும் நல்லதை செய்ய அல்லதை விட முதலில் உள்ளதை உணரணும் புதிய பயணம் ஆசைதான் நமக்கு பழைய பாதை தான் நம்ம புதிய பயணத்தை தீர்மானிக்குது பழைய பாதை சீரமைக்கப்பட்டாதான் புதிய பயணம் சிறப்பாக அமையும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் புதிதாக மாற்றணும் டிவி இருக்கு சேனல் மாற்றணும் அங்க இருக்கிற டிவிய கையில உள்ள ரிமோட்டை வச்சுக்கிட்டே மாற்றுவது மாதிரி நம்மிடம் கூட உள்ள ரிமோட் இருக்கு கண்ணாடி முன் நின்று முகம் அசிங்கமாக இருக்கிறது என்று கண்ணாடியை உடைத்தால் சரியாகுமா நமது வாழ்க்கை மாறணும் நமக்குள்ள மாற்றம் வரணும் நமக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கும் இது புதிய மாற்றத்திற்கான பாதை மதிப்பிரழ்ந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்த மாநெறி இன்று உலகுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அருத்தந்தை சில நேரம் சாதாரணமாக பேசுவதாக நினைச்சு பலரை துன்புறுத்துவோம் நமக்கு அது தெரியாம கூட போகலாம் அருத்தந்தை எவ்வளவோ தத்துவங்கள் விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க எடுத்துக்கோங்க கவியில பாருங்க அந்த வார்த்தைகள் எந்த ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி வார்த்தைகளை எழுத மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா யார் இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வருகிறார்களோ அந்த ஞானிகளோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவங்க பட்ட துன்பம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமில்லை அதுல ஒரு பத்து பர்சன்ட் துன்பம் கூட நாம பட்டதில்லை ஞானிகளின் நோக்கம் இனிமையும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏக என்று எண்ணி நான் துறவு பூண்டேன் அப்படின்னு மகரிஷி எழுதுறாங்க பலர் அவரை காயப்படுத்தி இருக்காங்க அவர் யாரையும் அவருக்கு காயப்படுத்த தெரியாது அவர் எந்த துன்பத்தையும் அவர் சொல்லியும் பார்த்து கலங்கியது கிடையாது வேதாத்ரியம் அருத்தந்தை மகிழ்ச்சியால் நமக்கு கிடைத்த பொக்கீஷம் வேத காலத்திற்கு பிறகு நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு உபனிஷத் வேதாத்ரியம் என்று வாழ்க்கை கல்வி தேவைப்படக்கூடிய ஒரே உயிரினம் மனித இனம் மனிதனுக்கு தேவையற்ற துன்பம் தரும் செயல்களை பழக்கங்களை மாற்றி வாழ்க்கை பண்பாடுகளை தேவையானவற்றை திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்வோம் மகரிஷர் கவிதையில சொல்லுவாங்க எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க எரிபட்டால் தான் புதியது வரணும் பழையது கழிதலும் புகுதலும் வகையில் நானே பத்து புதிய உடை வாங்கினால் பத்து பழைய உடைய வெளிய எடுத்தாதான் வீரோக்குள்ள புதியது வைக்க இடம் இருக்கும் நாம் ஆசைப்பட்டதை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி கேட்பாங்க எல்லாருக்கும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் ஒன்று தானே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு பத்து ஆலமரத்தை எடுத்துக்கோங்க பார்த்தா ஒவ்வொன்னு அமைப்பு தனித்தன்மையுடன் இருக்கும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் இருக்கும் ஒரு சின்ன விஷயத்த கையில எடுத்துக்குவோம் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு வச்சுக்கோ மனவள கலைஞர்கள் சீக்கிரம் எழுபவர்கள் தான் இரவு உணவு சீக்கிரம் உண்ணணும் அப்படின்னு முனு முடிவு செய்து கொள்றோம்னு வச்சுக்கோங்க நாம இத்தனை நாள் இந்த தவறு செய்திருக்கிறோம் இதை சரி செய்வேன் அப்படின்னு சங்கல்பம் வேண்டும் எப்பொழுது ஒரு விஷயம் மாற்ற முடிகிறதோ இரண்டாவது மூன்றாவது என்று மாற்றிக்கொள்ள எழும் மூன்றாவது மாற்றிவிட்டால் அனைத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம பயிற்சிகள் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் இதை நோக்கிதான் ஒன்றை கையில் எடுத்து விடாமல் ஒரு வருடம் செய்தால் we true professionals ஒரு இசையமைப்பாளர் பாடகர் வியாபாரி தொழிலதிபர் எப்படி சிறப்பு மிக்கவர்களாக மாறினார்கள் என்று நன்றாக கவனித்தால் எந்த ஒன்றையும் தொடர்ந்து அவர்கள் பல வருடங்களாக செய்திருப்பாங்க ஒரே நாளில் பெரிய மனிதராக ஆக முடியாது ஐந்தில் அளவு முறை பற்றி சொல்லி இருக்கிறாங்க சாப்பிடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா ஏன் என்ன தடை செய்றீங்க மகரிஷி அப்படின்னு மனதிலேயே அவர்கிட்ட பேசியது உண்டு என்ன உணர்ந்து கொள்றோம் அப்படின்னா நம் மனம் நம்மை ஆளுமை செய்கிறதே தவிர நாம் நம் மனதை ஆளுமை செய்யவில்லை நமது வாழ்க்கை நமது கட்டுப்பாட்டில் இல்லை நாம் வியக்குகின்றவர்கள் உடல் நலம் மனவளம் நன்றாக இருக்கு அப்படின்னா அவர்கள் உடலுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பொருள் உயிரே போனாலும் எட்டு மணி தாண்டியவுடன் எந்த உணவையும் உட்கொள்ள மாட்டார்கள் இருபது வருடமாக இப்படிதான் சொல்வாங்க அது அவங்கள உயர்ந்த இடத்துல வைக்கும் நமது வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் அப்படின்னா ஆள் மனதில் உள்ள சஞ்சித கர்ம பதிவுகளை நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கு நம்ம நம்ம கையில நாம இல்லை நம் கோபத்தினால குடும்பம் துன்பப்படுதுன்னு தெரியும் மனைவியின் கவலைனால விரக்தி அடைகிறது வீடே அப்படின்னு தெரியும் என் மனதிற்குள் வெறுப்பு இருந்தால் என்னை சுற்றி உள்ளவர்களை அது பாதிக்கும் என்றும் தெரியும் வீட்டுல போய் சொல்றதுனால பாதிப்பு வருது அப்படின்னு தெரியும் வீட்டில் தெரிந்தாலும் குமைந்து கொண்டு பேசாம இருப்பாங்க தவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி செய்வது முதலில் அருத்தந்தை நமக்கு கொடுத்த எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தலில் இருந்து ஆரம்பிக்கணும் நாம எப்படி இருக்கிறோம் என்னுள் முதலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கணும் அந்த நல்ல ஆசையை விதையாக நமக்குள் போடணும் அதற்கு உயிர் கொடுக்கணும் தீவிரம் இருக்கணும் உறுதிபாடு வேண்டும் ஒரு மண்டலமாவது முனைப்பாக நம்மை நாம் உறுதிப்படுத்திக்கணும் இதுதான் வெற்றியின் முதல் படி ஒரே நாளில் மாற்ற முடியாது யாராவது வருவாங்க இன்று ஒரு நாள் மட்டும் சாப்பிடுமா நம்முடைய இருபது வயது நண்பர் வந்திருக்காரு இன்று ஒரு நாள் ஒன்பது மணிக்கு சாப்பிட மாட்டியாடா பாசமா கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட முடிந்தது உயர்ந்த இடம் போக வேண்டும் என்றால் சலனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது வைராக்கியம் ஒரு காட்டுல நாம கடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டிய பிறகு எங்கும் செடி கொடி புதர் மரமா மண்டி கிடைக்கும் அருவா கொண்டு குச்சி கொண்டு தட்டு தடுமாறி படாத பாடுபட்டு கையில வரப்படம் எல்லாம் வச்சுக்கிட்டு சரியான பாதையை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் காட்டை வெற்றிகரமாக கடந்து சென்று விடுகிறீர்கள் அடுத்தது இரண்டாவது நாள் கொஞ்சம் தெளிவு இருக்கும் முன் வெட்டப்பட்டு முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம வெட்டி இருக்கோம் இருந்தாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்க செய்யும் இந்த வழியாகத்தான் போனம்மா என்று இரண்டாவது நாள் வெட்டி வெட்டி சென்று விடுவோம் மூன்றாவது நாள் இன்னும் சிறிது எளிமையாக இருக்கும் தெளிவாக பாதை புரிய ஆரம்பிக்கும் நாள் அஞ்சாவது எளிமையாக மாறிவிடும் ஒரு மாதம் கூற சென்று விட்டோம் இப்பொழுது அங்கு ஒரு பாதை நாம் போன வழியில் தன்னால் அமைந்துவிடும் இப்பொழுது அருவா குச்சி தேவையா இல்ல இயல்பாக நம்ம எந்த தடையும் இல்லாம பயணிக்கலாம் இந்த நிலைக்கு வந்தா நடுமனதில் நன்கு நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பொருள் இப்படிதான் மனம் வேலை செய்யும் சரி அந்த பாதையில் மறுபடி ஒரு ஆறு மாதம் பயணிக்கலன்னு வச்சுக்கோம் என்ன ஆகும் மறுபடி அந்த பாதையில் முள் செடி வளர்ந்துடும் பாதை தெரியாது போராட்டம் வரும் மறுபடியும் முட்டி மோதணும் காலையில நாலரை மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி காயக்கல்பம் தியானம் செய்யணும் அப்படின்னா முள் செடிக்காத தான் கஷ்டப்படணும் அருவா எடுக்கணும் வெட்டி கொண்டே இருக்கணும் ஆறு மாதம் கழித்து குச்சி அருவா தேவையில்லை தூங்கினா காலையில் துரிதமாக எழுந்து கொள்ளலாம் பழக பழக வாழ்நாள் முழுவதும் எழுந்து கொள்ளலாம் பல மனவள கலைஞர்கள் வெற்றி பெற்ற கதையை தான் சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் பாதி பேருக்கு மேல் தொடர்ந்து பின்பற்றுவது சஸ்டெய்னிங் பவர் இல்லை என்பது நிஜம் நாம நாமளே கேட்டுக்கணும் இன்னைக்கு உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்தேனா என்று தொடர்ந்து வந்து நாம மறுபடியும் காட்டணும் இதனால சிறிது காலம் காலையில எழுந்து விட்டு பிறகு முதலில் இருந்து ஆரம்பிக்கணும் மூணு நாள் எழுந்துட்டு பத்து நாள் பயிற்சிகளை விட்டு விட்டா முதல்ல இருந்து தானே வரணும் செடி முளைத்து விடும் முதல் பத்து நாள் சிரமம் அடுத்த நாளுக்கு பத்து அதே சிரமம் இருக்காது ஒரு ஆறு மாதம் செய்துவிட்டால் விட்டால் சிரமம் படாமல் தொடர முடியும் பாதை பழையதாக இருந்தாலும் பயணம் புதியதாக மாறுகின்றது பழக்கம் பாதையாக மாறிவிடும் எந்த செயலையும் நல்லவையாக மாற்றிக்கொள்ளலாம் நமக்கு உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் வந்தால் நம்மை சுற்றி பத்து மாற்றங்கள் ரிமோட் கண்ட்ரோல் போல வேலை செய்யும் இரண்டாவது மாற்றம் கொண்டு வந்தால் நூறு மாற்றங்கள் வெளியே வரும் அருத்தந்தை அடிக்கடி சொல்றது நாம ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி நூறு அடிகளை கூட எடுத்து வைப்பார் அருத்தந்தை இதைதான் திருந்த வேண்டிய நாம் இங்கு திருத்திக் கொண்டால் திருந்த வேண்டியவர்கள் தன்னால திருந்துவாங்கன்னு சொல்வாங்க வெளியை கையை வைக்க வேண்டியதில்லை அங்கு இல்லை உள்ளே கை வைப்போம் நமக்குள் பயணிப்போம் இது மிக பெரிய உண்மை நாம் புதிதாக இருக்க வேண்டும் மனமும் உடலும் உயிரும் புத்துணர்வு பெற்று இருக்க வேண்டும் எப்பவும் உற்சாகமாக மகிழ்ச்சியா சந்தோஷமா நிறைவா இருக்கணும் அதே பழைய குப்பையாக இருந்தா புதிய பயணத்தினால ஒரு பயணம் இல்லை ஒன்றை முழுமையாக செய்கிறோம் என்ற உணர்வு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா இந்த விஷயம் நாளடைவில் மிகவும் சிரமப்பட்ட எல்லாம் செய்ய வேண்டாம் இட்இல் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் சிறிது காலத்துக்கு பிறகு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிவிடும் இதுவே பரிபூரண வாழ்க்கையின் கொண்டாட்டம் ஆசை சீரமைத்தலில் எப்படி சொல்வாங்க எந்த ஆர்டர் செயல்படுத்துதல் அணகுமறை அனுபவித்தல் நான்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த வெற்றி கிட்டும்னு சொல்வாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றி பெறணும் வெற்றியின் ரகசியம் தெரிந்து விட்டது ஜெயிப்பது தெரிந்து விட்டது நாம் உயர்வது வாழும் வாழ்க்கையை எப்படையோ வாழ்ந்து விட்டு இறப்பது அல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் மனிதன் ஞானம் பெற்று வாழ வேண்டும் ஒழுக்க வாழ்வு வாழ வேண்டும் இது உலக மக்கள் அனைவருக்கும் பொது சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிந்தனையின் விளைவாக உதித்ததுதான் இந்த வேதாத்திரியம் உலகம் அமைதி பெற தனி மனிதன் அமைதி பெற ஐந்தொழுக்க பண்பாடு அதை தவத்துல இரண்டு ஒழுக்க பண்பாடாக நமக்குள்ள சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படி இந்த உலகம் அமைதியாக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வதற்கு அருத்தந்தையால் கொடுக்கப்பட்ட ஒரு பதினாலு அற்புதமான வாழ்க்கை நலத்திட்டங்களே வேதாத்திரியம் இது உலகத்துல உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வாக தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாவித உடல் மன குடும்ப சமுதாய இயற்கை தொந்தரவுகளிலிருந்து விடை தரும் விதா விதமாக ஒரு நிவாரணியாக தந்திருக்காங்க உலகளாவிய சிந்தனை அவருடையது ஜாதி மத மொழி இன சிக்கல்களுக்கு எல்லாம் ஒற்றை பயிற்சி தீர்வாக வேதாத்ரியம் இருக்கு உலக அமைதி என்ற ஒன்று இந்த தத்துவங்களின் மூலம்தான் நிலவ முடியும் என்று ஆணித்தரமாக சொல்றாங்க அனைத்து மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் தீர்வாக அமைந்திருக்கிறது வேதாத்ரியம் அவற்றை முதலில் தான் குடும்பம் சுற்றம் என்ற அளவில் சிந்தித்து சிந்தித்து நமதாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டுகளில் உலக சமாதானம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க நமது பங்கு இருக்கு இவ்வளோ பெரிய உலகத்துல நான் என்ன பெருசா செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிச்சதுண்டு நம்மை வாழ்த்திக்கொள்ளும் பொழுது அடிப்படை தவத்துல இதுதான் அடிப்படை தவத்தில உலகத்தை வாழ்த்துறோம் தானே காலையிலும் மாலையிலும் ஒன்பது முறை வாழ்த்து சொல்லி இருக்காங்க அவ்வாறு வாழ்த்தும் பொழுது எந்த ஆழத்திலிருந்து வருகிறதோ அந்த அளவில் நம்முடைய ஒரு தூய அதிர்வை நம்மிடம் நாம ஏற்படுத்திக் கொண்டு நம்ம வீட்டுல ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொண்டு உலகம் பிரபஞ்சம் என்று அதை விரிந்து படந்து செல்லும் பொழுது அது மோதும் இடமெல்லாம் உலக அமைதிக்கான விதையை ஏற்படுத்தி கொண்டே செல்லும் அரு தந்தை சொல்லுவாங்க புதிய மாற்றத்திற்கான பாதையை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று ஏன் உலகை வாழ்த்த வேண்டும் என்ற உண்மை இந்த பதினாறு கோட்பாடுகளில் உண்டு பெரும்பாலருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ஒரு முறை அதை சொல்லிடலாம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவட்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் முதலில் சொல்வது போரில்லா நல்லுலகம் போரில் எத்தனை உயிர் இழப்புகளை சந்திக்கின்றோம் நாகசா கீழே போட்ட அந்த குண்டுடைய பாதிப்பு இன்றும் கூட அந்த பிறக்கும் கழ குழந்தைங்களுடைய இந்த தலையில வந்து அதனுடைய படிமம் படிந்து இருக்கிறதாகவும் அதனால உடல் மன சிதைவோட பிறக்கிறதுக்கான காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க போரில் எத்தனை உயிர்களை இழந்து இருக்கிறோம் இதனால நம்ம பெற்றது என்ன இந்த மனித இனத்தை அழிக்கவா இறைநிலை தன்மாற்றம் பெற்றது நம்ம எல்லாருக்கும் உயிர் தொடர்பு இருக்கு அப்படின்னும் போது யார் யார நோக்கடிக்க இங்க வந்திருக்கோம் நோகடிக்கப்படும் பொருள் ஒன்றுதானே எவ்வளவு பொருள் சுகாதார வளங்களை பெற்றுள்ள பூமியில் வாழ்க்கை தேவைகள் ஒரு வழி இல்லாம இருக்கிறாங்க ஃபார்மஸ் எல்லாம் படாத கஷ்டமா அருத்தந்தை இதனை அறிவு வறுமை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாடும் தங்கள் செல்வத்தின் மூன்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு ஆண்டும் ராணுவ தளவாடங்களுக்கு உற்பத்தி செய்வதற்காக அதை பாதுகாப்பதற்காக பயன் செய்து கொண்டிருக்கிறது பேட்ரியாட்டிசம் என்ற பெயர்ல இந்த போரை நிறுத்திவிட்டால் உயிரிழப்பு இல்லை பொருள் மிச்சப்படும் எல்லோரும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி இனிதே வாழலாம் ஏழை எளியவர்கள் இருக்க மாட்டாங்க இராணுவ வீரர்கள் மழை காலங்கள்ல இப்ப குறிப்பா எவ்வளவு உதவி வந்து அவங்க பிரண்ட்டுக்கு வந்து எவ்வளவு உதவி செய்கிறாங்க அவங்கனால இந்த உலகம் அவங்கள எல்லாரையுமே ஆக்கத்துறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பாருங்க கொலைக்காரர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள்னு அருத்தந்தை அப்படியே கனத்துல அறையிற மாதிரி சொல்றாங்க போர் இல்லாத உலகை அமைதி பூங்காவை அகக்காட்சியாக கொண்டு வருவோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம் மனதில் இருக்கக்கூடிய அகப்போர் தான் மலர்கிறது ராமாயணமும் மகாபாரதமும் எத்தனை பேர் மனதுல தினமும் நடந்துக்கிறது அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வெடிக்கிறது தானே இந்த உலக போர்கள் எல்லாம் அகத்தை அமைதிப்படுத்தணும் இங்கு இருக்கக்கூடிய அமைதி உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது நமது கருமையம் எப்பொழுதும் பிரபஞ்ச கருமையத்தோடு ஒன்றி இருக்கின்றது அதை நினைவில் கொண்டு தன் வயம் இழக்காம வாழ வேண்டும் அந்த பேராதார பொருளோட ஒன்றி ஒன்றி நின்று பழகுவோம் சிறிது வழிவினால் கூட மறுபடியும் நம்ம மையத்துக்கு வந்துடணும் உற்று கவனிக்க ஆரம்பிக்கணும் அடுத்ததாக பொருள் துறையில் சமநீதி இந்த உலகத்துல உள்ள அனைவருக்கும் தேவையானது அனைத்தும் முறையாக கிடைக்கணும் இதுவே சமநீதி சமயம் இந்த இம்பேலன்ஸ் தான் உலகில் உள்ள பெரிய துன்பங்களுக்கு எல்லாம் காரணமாகுது ஒருவன் வறுமையில் துன்பப்படுகிறான் மற்றொருவன் வசதியில் மிதக்கிறான் லஞ்சம் லாவண்யம் தீய பழக்கங்கள் பலவற்றுக்கு இரண்டு பேரும் தடம் புரள நிறைய காரணம் இருக்கு இங்கு பிறந்த அனைவருக்கும் வாழ உரிமை உண்டுதானே சற்று கூர்ந்து பார்த்தால் இயற்கை அனைத்தையும் சமன்படுத்திக் கொண்டு இருக்கின்றது என்ற உண்மை விளங்கும் நாம் எழுப்பும் சத்தம் சமனாகி சூனியத்தில் அமைங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படி அம்மிங்கி அதை சமன் படுத்தலன்னு வச்சுக்கோங்க இந்த ஒளி தொடர்ந்து நீடித்து பெருகி கொண்டே அது என்ன ஆகும் அது இன்க்ரீஸ் தான் ஆகும் டிக்ரீஸ் ஆகாது அப்ப நம்ம காதுகளுடைய கதி தாங்க முடியுமா கூர்ந்து கவனித்தா இயற்கை பாடங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை சமநீதி அனைத்து இடங்களிலும் நிலவுகிறது பூமியை கூறு போட்டு விற்று கொண்டு இருக்கிறோம் நீர் காற்று அனைத்தையும் விற்கின்றோம் பாதங்கங்கள் பெருகி கொண்டு இருக்கின்றது உலக சமாதானம் எனும் புத்தகத்தில் இதற்கான முழுமையான தீர்வை ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்காங்க அரசாங்க உத்தியோகத்தில் கூட இவருக்கு இந்த வேலைதான் அப்படின்ற நிலை மாறி வேலை பலு உள்ளவர்களிடம் கோப்புகளை பெற்று அந்தந்த செக்ஷன்ல நிரவி கொடுத்து வேலை வாங்கப்படுகிறது சம நீதியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றோம் கண்ணாலேயே எல்லாம் பார்க்க முடியுது வேலை நேரங்கள ஊதியத்தை வலுவை நிரவி நம்ம வாழ இயலும் இந்த கொரோனா நேரத்துல கூட பெரும்பாலோர் நம்ம வேலைக்கு போகாம இருந்தா கூட வேலைகள் முறையாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்ப பிப்டி அப்படின்றதெல்லாம் கூட மகரிஷி சொன்ன நம்ம போயிட்டு தொட்டுட்டு தொட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் கொடுத்திருக்கிறாங்க உலகம் முழுவதும் இந்த பொருள்துறையில் சம நீதி வந்தால் இது உலக அமைதிக்கான பெரும் வித்தாகும் நேர்மையான நீதி முறை இறைநீதியோடு அனைத்தையும் அணுகணும் ஒருவர் தவறு செய்தால் தண்டனை கொடுக்கப்படுகிறது பின் உலகத்துல ஏன் தவறுகள் பெருகி கொண்டே இருக்கிறது அப்ப தவறுகளோட ஆணி தான் கலையணும் இல்லையா அருத்தந்தை சொல்றாங்க குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் சாப்பிட உணவு இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் ஒருவன் திருடுறான் அப்படின்னா அவனை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியுமா இந்த தவறை உருவாக்க காரணம் எங்க இருக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கிய சமுதாயத்திற்கு தானே தன் தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அருத்தந்தை தண்டனையில் கூட நீதி வேண்டும்னு சொல்றாங்க கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்று சொன்னால் கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அறிவற்றவன் ஒரு கொலையை செய்தான் என்ற பெயரில் மற்றொரு கொலை செய்வது சரியா அதனால் பலன் உண்டா என்பதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் குற்றமே நிகழக்கூடாது செய்யாத அளவுக்கு அமைப்பு வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்பொழுது சிறை சாலைகளுக்கு இங்கிடம் இருக்குமா இடமே இருக்காது அடுத்ததாக நில உலகு கோராட்சி உலகம் ஒன்று படணும் உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் இருந்தா எப்படி இருக்கும் பல இருப்பதனாலதான் பிணக்கு ஒரு நாடு மற்றொரு நாடு என்ற ஒன்று இருந்தால் தானே படையெடுப்பதற்கு குறுநில மன்னர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள் இப்பொழுது ஒன்று என்று ஆன பிறகு சண்டை போயிற்று இல்லையா எல்லை பிரிவு இருந்தாதான் சண்டை அதற்கு தான் போரு ராணுவம் பொருள் செலவு எல்லை எல்லாம் பாதுகாப்புலாண்டுக்கு கூட போகலாம் நினைச்சா இல்லாமலே பயணிக்கலாம் யாதும் யாவரும் கேளீர் படி இதனால் பல நன்மைகளும் பெற முடியும் ஐநா சபை உறுதி பெற வேண்டும் திருத்தங்கள் வர வேண்டும் உபரிகளை பண்டம் மாற்று செய்வதால் உணவு என்று ஒரு ஆட்சி மலரும் பண்பாடு பல மகான்கள் அறிவில் உயர்ந்தவர்களால் பண்பாடு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றளவும் வந்து கொண்டு இருக்கிறது அந்தந்த இடம் சூழ்நிலை மக்கம் காலத்திற்கு ஏற்ப வாழ்க்கை முறை கலை ஆச்சாரம் அமைக்கப்பட்டது இவற்றில் சீர்படுத்தப்பட வேண்டியவை பல உள்ளது என்கிறார் மேன்மைக்காக நன்மைக்காக ஆனால் இந்த காலத்திற்கு அவை பொருந்துகிறதா அப்படின்னு பார்க்கணும் மகரிஷி ஐந்து ஒழுக்க பண்பாட்டை கொடுத்திருக்கிறாங்க போதை போர் பொய் பகை ஒழித்து செய்வோம் போதை இங்கு தலை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கு இல்லையா எவ்வளவு மழையினாலும் கொஞ்சமும் குறையிலங்க மிகுதியா ஆயிருக்குன்னு சொல்லலாம் தன்னுடைய அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ வேண்டும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் கொள்ளாத நோன்பு வேண்டும் இந்த சாமியத்தை தான் நமதாக்கிக்கணும் பாவ பதிவுகளிலிருந்தும் இதுதான் நம்மை கூடியது மகான்களின் வாழ்க்கை முகை முறை பாத்தீங்கன்னா மிக சிறந்த பண்பாடாக இருக்கும் தினமும் சிறிது நேரம் அகத்தாய்வு செய்து இன்று நான் இந்த பண்பாட்டின் பின்பற்றுவதில் எந்த இடத்தில் இறங்கி இருக்கிறேன் என்று சிந்தித்தால் முடிந்தா ஒரு பேடு வச்சு எழுதி கொண்டே வந்தால் கூட நம்மை சரியான பாதைக்கு அது கொண்டு சென்றுவிடும் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்ததாக சிந்தனையோர் வழிவாழ்வு ஏன் எப்படி எதற்கு எவ்வாறு என்று எந்த கேள்வியும் இல்லை அதே மயில் கலர்ல ஒரு போடவர் டிசைன்ல ஆறும் அதே சில்வர் கலர் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி அவர்களின் வழிகாட்டுதலின் படி வாழ வேண்டும் அந்த காலத்துல குருகுல கல்வி இதனால் வந்தது நாம் அனைவரும் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முறையான பயிற்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் இது உலகம் முழுக்க வரணும் இங்கு உணர்ச்சிக்கோ அறியாமைக்கோ அலட்சியத்திற்கோ இடம் இல்லை அறிவின் ஆட்சியாக அப்பொழுதுதான் மலரும் அடுத்ததாக சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பெண்களுக்கு உண்டான சரியான மதிப்பு கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் பெண்களுக்கு சமநீதி வழங்குவது மனித பண்பாட்டின் முக்கியமான திருத்த கருத்தாக கொள்ள வேண்டியது அறிஞர்கள் கடமைன்னு சொல்றாங்க சுவாமிஜி இத கொடுத்தா மட்டும்தான் ஒரு நாடே உருப்புடன் சொல்றாங்க அப்ப இந்த உலகம் உய்ய இது மிகவும் தேவைதானே பெண் வயிற்றில் உருவாகி பெண் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண் என் பெருமை உணர் என்று அழகாக ஒரு கவியில கொடுத்திருக்காங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு தன் பங்களிப்பை முறையாக கொடுத்தாலே போதும் பொதுவா இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல பெண்களின் குறையாக பெண்களின் மதிப்பு பெண்களுக்கே தெரியவில்லை அப்படின்ற உண்மையையும் இங்க சொல்லணும் ஒரு தைரியத்தை சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து வழங்கணும் அதாவது திரு திருமணத்துல கூட இந்த மனப்பெண்ண தத்தம் கொடுப்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க மகரிஷி எல்லாம் புதிய கண்ணோட்டத்தோடு பார்த்து அதனை சரி செய்ய தன் பங்கை செய்தவர் மகரிஷி இந்த இடத்தில் அவருடைய பொற்பாதங்கள் பணிகின்றோம் தெய்வ நீதி வழிவாழ்தல் செயலுக்கு விளைவு நிச்சயம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளணும் செயலுக்கு விளைவாக வருவது இறைநிலை எது செய்தாலும் விளைவு உண்டு தெய்வம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தெய்வம் அறிவாக எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறான் உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொண்டு விழிப்பு நிலையில் நமது வாழ்க்கையை வாழ வேண்டும் செயலிலே விளைப்பு தொக்கி நிற்கிறது இறைநிலையை தியானத்தின் வழியாக உணர்ந்து கொண்டு காத்து வாழ வேண்டும் எண்ணம் சொல் செயலினால் தீங்கு செய்யாது வாழ வேண்டும் தேர் திருவிழா தவிர்த்தல் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று நாம இங்க அர்த்தப்படுத்தி கொள்ள கூடாது மகரிஷி அப்படி சொல்லல முற்காலத்துல எதை செய்தாலும் காரணத்தோடு செய்தார்கள் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை பொருட்கள் பரிமாற்றத்திற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்க கோயிலை மையமாக வச்சு திருவிழா நடத்தினாங்க கடவுள் தரிசனம் பண்டம் மாற்று என்ற இரண்டு காரங்கள் காரணங்கள்னால தேர் திருவிழா வைத்தாங்க ஒரு நாளில் இத்தனை லாபம் பத்து நாட்கள் இது வச்சா எப்படி என்று பணத்தை மையமாக வைத்து வியாபாரிகள் சிந்தித்தார்கள் நாட்களை நீட்டித்துக் கொண்டார்கள் ஆற்றல் சேகாரமாகி உள்ள இறைவனை வருடத்திற்கு ஒரு முறை வீடு வீடாக கொண்டு வந்து ஆற்றலை அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்தார்கள் ராஜாக்கள் தங்களை போல இறைவன் உட்கார வேண்டும் என்ற நினைப்பில் தேர் செய்தார்கள் இறைவனுக்கு உடலும் இல்லை இல்லை இல்லைதானே இது இறைவன் கேட்டானா இந்த காலகட்டத்திற்கு ஏற்றால் போல எது தேவையோ அதை எடுத்து கொள்வோம் உருவ வழிபாடு பக்தி மார்க்கம் தேவையில்லை என்று மகரிஷி எங்கும் சொல்லவில்லை ஒரு சில காலகட்டத்திற்கு ஒரு ஒரு மல மனநிலைக்கு ஏற்ப அவை தேவையாக இருக்கின்றது தேர்திழா திருவிழாவினால் என்ன நன்மை என்று சிந்தித்து நாம செயல்படுவோம் அடுத்ததாக சிறுவர்க்கே விளையாட்டு பெரியவர்கள் அதிக நேரம் விளையாடும் விளையாட்டுகளில் என்ன நடக்கிறது என்று சிந்திப்போம் இளைய சமூகத்தினர் இதற்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம் இதனால் என்ன பயன் என்று பார்ப்போம் இதனால் என்ன நன்மை பெற்றிருக்கிறோம் உடற்பயிற்சி நடைபயிற்சி யோக பயிற்சி இதெல்லாம் செய்பவர்களுக்கு விளையாட்டு எதற்கு உடல் வலிவுமிக்க இளைஞர்கள் விளையாட்டுக்கு என பெரும் எண்ணிக்கையில் நேரத்தை ஒதுக்கி கொண்டால் சமுதாய வளம் பாதிப்படையும் விளையாடுபவர்களை விட பார்ப்பவர்களின் எண்ணிக்கை லட்சம் மடங்கு உலகம் பூரா அதிகமாக இருக்கு அதனால் விளையாட்டை பள்ளிக்கூட மாணவர் பருவத்தோடு நாம நிறுத்தி கொள்ளணும் சிறுவர்களுக்கு உடலை உறுதிப்படுத்தும் எட்டு வகையான உடற்பயிற்சிகள் முறையாக சொல்லிக் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அருத்தந்தை மனதையும் உடலையும் பலப்படுத்த பராமரிக்க பாதுகாக்க இவையே உதவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விளையாட்டுனால சூதாட்டம் லஞ்சம் எல்லாம் பெருகி கொண்டு இருக்கும் ஒரு காலத்துல தலைக்கு மேல வெள்ளம் போன கதையாறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆனா அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுவும் ஒரு நல்ல இந்த இடத்துலயும் ஒரு நல்ல மாற்றம் தேவை செயல் விளைவு உணர் கல்வி இதுவே கூறுதலம் எதை விதைக்கிறோமோ எதை போடுகிறோமோ அதைதான் அறுவடை செய்கிறோம் செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்பார் அருட்தந்தை நல்லதை செய்ய செய்ய நல்ல வாழ்க்கை வந்துவிடும் வாழ்க்கையின் பயனாக அதையே அறுவடை செய்வோம் தவறு வரும்போ என்று தெரிந்தும் பலவற்றை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக நினைப்பது இல்லை சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் இது மிகவும் அவசியமான ஒன்று துன்பத்திற்கு துன்பம் வரும் புரிய வைக்கணும் சின்னதுல போட்டோம்னா எந்த பெரியவங்கள ஆயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க தப்பி தவறி கூட தவறான வழியில போக மாட்டாங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பற்றி கொள்ளணும் for every action there is an equal and opposite reaction அப்படினு சொல்லுது நியூட்டன்ஸ் 3rd law இதை உணரக்கூடிய கல்வி முறை அவசியம் உலகுக்கு வேண்டும் சீர்காந்த நிலை விளக்கம் காந்த நிலை அறியாமல் கடவ நிலை அறிவது எலாது அப்படினு சொல்றாங்க அருத்தந்தை. எந்த ஒன்றை அறிந்துடில் இறைவன் முதல் உயிர் வரை அனைத்தையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா காந்த தத்துவம்தான் பேச அதை புரிந்து கொண்டாதான் செயல் விளைவு எளிதாக புரியும் நம்முடைய வாழ்க்கையின் அம்சமாக மாறும் ஆழியார் போனா அருத்தந்தை இத பாடலை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க காந்தத்தை பத்தி அவங்க வாய் உச்சரிக்காம இருக்கவே இருக்காது அதுவாகவே மாறி அங்க உட்கார்ந்துருப்பாங்க அழியார்ல ஜீவகாந்தம் எவ்வாறு உயிர் துகளில் இருந்து அலையாக வெளிவருது அழுத்தம் ஒளி ஒளி மனம் மனமாக தன்மாற்றம் பெறுகிறது என்ற உண்மையெல்லாம் விளங்கும் இறைநிலையிலிருந்து தன்னிருக்க ஆற்றல் எவ்வாறு பரமானு வின் காந்தம் இவ் இவ்வாறாக வந்தது என்பது தெரியும் விஞ்ஞானத்திற்கு எட்டாவது உண்மைகளை அறுத்தந்தை பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளும் வகையில கொடுத்திருக்கிறாங்க நடத்தி கொண்டு இருக்கின்றது அதை சிந்தித்து ஆராய்ச்சி அக காட்சியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் இந்த உலகம் அபரீதமான வளம் பொருந்தியது உயிர் வாழ்க்கைக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவும் நீரும் இன்றியமையாத தேவைகள் இறை ஆற்றலின் கருணையினால் எப்பொழுதும் உணவும் நீரும் எல்லா மக்களுக்கும் பொதுவாகத்தான் கிடைத்து வருகிறது உலகம் மீது பிறந்த மனிதனுக்கு உலகம் முழுவதும் சொந்தம் என்பதுதான் இறை நீதியாகும் உலகம் ஒன்று பட்டு இருக்கக்கூடிய காலம் இது நீர் வளமும் உணவு வகைகளும் தங்கு இன்றி உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்குமாறு செய்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அருத்தந்தை நதி நீரின் இணைப்பு திட்டத்தின் அவசியத்தை இதை வைத்துதான் சொன்னாங்க கடலில் கலக்கும் உபரி நீரை முறைப்படுத்துவதன் மூலம் பாலைவனத்தை கூட சோலை வனமாக மாற்றிவிடலாம் இந்த வருடத்தில் குறிப்பாக எவ்வளவு மழை வெள்ளம் இந்த திட்டம் வந்திருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் கூட நீர் நிக்காது உபரி நீர் இத தான் நம்ம கையில எடுக்கணும் கொள்வோம் அடுத்ததாக பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் இன்று வாழ்வில் நிகழக்கூடிய பல சிக்கல்களுக்கு காரணம் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம்தான் ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் அனைத்து மதங்களும் உணர்த்துவது இதைதான் உண்மை நிலையில் நின்று அலசி ஆராய்ந்து எந்த ஆற்றலை கடவுள் என்று கொள்வது என்று நுணுகி ஆராய வேண்டும் கடவுள் ஒன்றா பலவா என்று இறை உணர்வுதான் இங்கு அனைத்திற்கும் தீர்வாக உள்ளது அனைத்து மதங்களும் உணர்த்துவது இறை உணர்வும் அறநெறியை பற்றியே எல்லாம் வல்ல இறைநிலையே இங்கு நானாகவும் வந்துள்ளது என்பதை மனித குலம் ஏற்றுக்கொள்ளணும் இந்த உண்மைதான் நம்மை உலக அமைதிக்கு இட்டு செல்லும் இந்த பதினாலு கோட்பாடுகளை நமதாக்கிக் கொண்டால் தினம் உள்வாங்கி செயலுக்கு கொண்டு வர முயன்றால் இவை செயலாக மலரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு இயற்கை உருவாக்கி கொண்டே இருக்கும் இயற்கை உண்மைகளை இறைமை பகிர காத்து கொண்டிருக்கின்றது நம்மை தகுதியாக்கி பழைய பாதையை செப்பனமிட்டு புதிய பயணத்தை நோக்கி அணுதினமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இவ்வளவு நேரம் அமைதியாக செல்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய ஆழியார் ஐடி திமுக்கும் இவ்வளவு நேரம் அழகாக தொகுத்து வழங்கிய அம்மாவிற்கும் குருவிற்கும் இறைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்